கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன். வைணவத்தில் 108 திவ்ய தேசங்கள் ஆழ்வார்களால் பாசுரம் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலங்கள். அதுபோல தேவார முதலிகள் இந்த சைவ மார்க்கத்திற்கே அழகான பாடல்கள். அந்த 176 அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது, 178 மாறி இருக்குது. இது மாதிரி மாறி எதனால் அப்பப்போ நமக்கு ஏதாவது ஒரு பாடல்கள் இந்த முதலிகள் மூவரும் கொடுத்தது கிடச்சிட்டா அந்த தலமும் பாடல் பெற்றதல். இந்த 200 தொகுப்பில் மட்டும் ஞான சம்பந்தர் பாடிய தலங்கள் மட்டும் 200 மேலே, அதில் சம்பந்தர் மட்டும் வந்து பாடிய தலங்கள் 111. அப்போ சம்பந்தரனுடைய பங்கு இந்த சைவ சமயத்திற்கு சொல்லி மாளாது. இப்போ நாம் சம்பந்தரால் வந்து பாடல் பெற்ற ஒரு தலத்தை தான் இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன. திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டிக்கு ஒரு 18 பயணம் செய்தோம் என்றால் காவிரி தென்கரை தலங்களுள் 117 தலம். மொத்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 180 தலம். இதுதான் திருநெல்லிக்கா. இங்கே நெல்லி வனநாதர், ஆம்ல வனேஸ்வரர், இப்படியெல்லாம் இறைவனுக்கு அழகான நாமங்கள் உண்டு. நெல்லி வனநாதர், நெல்லின்னு சொல்லும் பொழுதே தல விருட்சம் நெல்லிக்காய் மரம். அம்பிகைக்கு மங்களநாயகின்னு பேர். ஒரு சமயம் திருவாரூரில் இருந்த ஒரு பக்தர் இந்த ஊர் வழியாக வருகின்றார். அப்படி இந்த ஊர் வழியாக வரும்பொழுது ஒரு அதிசயமான காட்சி. ஒரு பக்கம் மானும் புலியும் ஒத்துமையாக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முதலையும் ரொம்ப பயப்படக்கூடிய மிருகங்கள் மான்கள்னு வச்சுக்கலாம், அல்லது சிங்கம் புலி எல்லாமே ஒத்துமையாக இருக்குது. அவருக்கு புரியவே இல்லை, என்ன இது இப்படி இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு அற்புதமான நிகழ்வு, அப்படியே பிரசவத்தில் குழந்தை பிறக்க போகும் சமயத்தில் இருக்கும் ஒரு தவளை, அதுக்கு அப்படியே வெயில் கொடுமை தாங்கவே இல்லை. பிரசவிக்கும் நேரம் தவளைக்கு அவ்வளவு கஷ்டம். அந்த சமயத்தில் வந்து ஒரு பாம்பு அந்த தவளைக்கு நிழல் கொடுத்ததான். சொல்லப்போனால் பாம்பின் உணவே அந்த தவளை, ஆனால் தவளைக்கு பாம்பு நிழல் கொடுத்தது. அந்த இடத்தில்தான் சாரதையாக சரஸ்வதி ஸ்ருங்கேரியில் இருக்கின்றாள். அப்போ ரொம்பவே தெய்வத்தன்மை இருக்கக்கூடிய இடத்தில் பகை இருக்காது. முருகப்பெருமான் திருவடியில் பார்த்தீங்கன்னா பாம்பும் மயிலும் ஒன்றா இருக்கும். நாகபந்த மயூரா நமூனமனு அருணகிரியார் பாடுறார். அப்போ இறைத்தன்மை நிறைய இருக்கக்கூடிய இடத்துல பகை இருக்காது. அவருக்கு அந்த காட்சி ரொம்ப புதுசாக இருக்குது. தேவகணங்கள் பூதகணங்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க, மறைஞ்சு போகிறாங்க, அவருக்கு ஒன்றுமே புரியலை. அடுத்த நாள் அந்த திருவாரூர் பக்தர் அரசன் சோழ மன்னனிடம் போய் சொல்லுகிறார். அந்த மன்னன் இங்கே வந்து அந்த நெல்லி வனத்தை கொஞ்சம் நகரமாக்கி அழகாக கோயில் திருப்பணிகள் செய்து இறைவனுக்கு சுயம்புவாக நெல்லி மரத்தடியிலிருந்து தோன்றிய மேற்கு பார்த்த இறைவனுக்கு நெல்லி வனநாதர், இதுதான் பேர். வடமொழியில் நெல்லிக்காக்கு ஆம்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நெல்லி வனநாதரை கொடுத்த இந்த மன்னனுக்கும் பார்த்தீங்கன்னா ஆம்ல கேச சோழன்னு வந்திருக்கு. இப்படித்தான் இந்த இறைவன் தானே உகந்து இந்த இடத்திற்கு வந்தார். சரி, ஏன் அந்த இடத்துல அவ்வளவு நெல்லிக்காய் மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. தேவலோகத்திலிருந்து ஒரு 5 மரங்கள், கற்பக மரம் தெரியும், பாரிஜாதம் தெரியும், இது மாதிரி ஒரு 5 எதை கேட்டாலும் தரக்கூடிய தேவ மரங்களுக்கு ஆணவம், எதை கேட்டாலும் கொடுக்குற ஆற்றல் இறைவனுக்கும் இருக்குது நமக்கும் இருக்குன்னு வந்துடுச்சு. இதனால் துர்வாசர் சாபம் கொடுத்து உங்களுடைய பழங்கள் எல்லாம் இனிப்பாக இருக்கக்கூடாது, எதை கேட்டாலும் தரப்போறேன்ற ஆற்றல் அந்த ஆணவம் தானே உங்களுக்கு, நீங்கள் போங்க. புளிக்கணும், உங்கள் பழங்கள் எல்லாம் புளிக்கணும் எல்லாருக்கும், அப்படி இருக்கணும் அதை சாப்பிட்டா, அப்படி ஒரு கனிகளாக மாறட்டும்னு சபிக்கும் பொழுது அந்த 5 மரங்களும் தன்னுடைய தவறை உணர்ந்து துர்வாசரிடம் மன்னிப்பு கேட்க அவர் சொன்னார், சில சாபங்களும் வரம்தான், நீங்கள் 5 பேரும் உங்களுடைய ஆற்றலோடு ஒரு புளிப்பு வாய்ந்த கனியாக மாறப்போகிறீங்க, அது கலியுக மக்களுக்கு பெரிய அருமருந்து. எது? நெல்லி.
நெல்லிக்காவை ஒரு 48 நாள் சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு அப்படியே தங்கம் மாதிரி மாறுமா. விட்டமின் சி அப்படின்றது குறைபாடு, டிஃபிஷியன்சி என்றால் நெல்லிக்காய். தோல்வியாதி நெல்லிக்காய், நெல்லிக்காய் பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட பலன் தரக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த நெல்லிக்காய் மரமாக அந்த 5 மரங்களும் இங்கே வந்து மாறின. அப்படி தான் நெல்லிக்கான்ற மரமே நமக்கு வருது. அடுத்தது இன்னொரு அந்த மன்னன் இருக்கார் இல்லையா, அந்த மன்னனுடைய மகன் உத்தம சோழன், அவனுக்கு பல நாள் குழந்தை இல்லை. அப்போ இறைவியே 3 வயது குழந்தையாக ஒரு நாள் அரசன் மடியில் வந்து அமர்ந்து அசரீரி அவளை மங்களநாயகி என்று அழைக்க அந்த மங்களநாயகியை ரொம்ப அருமையாக வளர்க்குறார். எப்படி அந்த பாண்டிய மன்னன் மீனாட்சி தடாதகை பிராட்டியை வளர்த்தாரோ அது மாதிரி வளர்க்குறார். காலம் மாறுகிறது, உத்தம சோழன் மறைகின்றான். ராணியின் பாதுகாப்பில் அம்பிகை மங்களநாயகி வளர்ந்து வருகிறாள். ஒரு நாள் திருவாரூர் கோயிலுக்கு செல்லும் பொழுது அங்கு இறைவன் சொல்லுகின்றார், நான் உன்னை வந்து திருமணம் செய்து கொள்ளும் நாள் வந்து விட்டது என்று. நெல்லிவனநாதர் அப்படின்ற நாமத்தோடு இருக்கும் லிங்க திருமேனி அந்த இடத்துல சுவாமி திருவாரூரிலிருந்து எழுந்து வர இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம். இப்படி ரொம்ப கல்யாண வரம் அருளக்கூடிய க்ஷேத்திரம் நெல்லிக்காய். எல்லா உடல் வியாதிகளுக்குமான ஒரு அரிய மருந்துனா நெல்லிக்காய். அந்த நெல்லிவனநாதர் என்ற நாமத்தோடே இறைவன் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலத்திற்கு தான் நம்ம சம்பந்தர் பெருந்தகை ரொம்ப அழகான ஒரு பாடலை வழங்கியுள்ளார். இப்படி நெல்லிக்கனி பூமிக்கு வந்ததே இந்த க்ஷேத்திரம் அப்படின்னா திருவாரூர் போகும்பொழுது கண்டிப்பாக பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான க்ஷேத்திரம். இன்னும் தொடர்ந்து நம்முடைய தென்கரை க்ஷேத்திரங்களை, தலங்களை தரிசித்து வருவோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.